நம்ம வந்து அதுக்கு பதிலாக ஃபெவிகால் கூட எடுத்துக்கலாம். எந்த கம் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆக்டிவேட்டர் செஞ்சு வச்சுருக்கேன். அந்த ஆக்டிவேட்டர் எப்படி செய்யணும்னா, போரெக்ஸ் பவுடர்னு சொல்லிட்டு நீங்கள் மெடிக்கல் ஷாப்பில் என்ன நாட்டு மருந்து கடையில் போய் கேட்கலாம், அது வந்து கிடைக்கும். எல்லா மெடிக்கல் ஷாப்லேயும் இருக்குமான்னு தெரியல, நான் வாங்கினேன் மெடிக்கல் ஷாப்பில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த போரெக்ஸ் பவுடரை வந்து கொஞ்சம் தண்ணியில் கலந்துட்டு அது கொஞ்சம் கலக்கினே இருக்கணும். அவ்வளோ சீக்கிரம் கரையாது, அது வந்து சீக்கிரமாக நல்லா கலக்கினே இருந்தால் அது வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி ஆகிடும், நார்மல் வாட்டர் மாதிரி ஆகிடும். அதில் கொஞ்சம் சால்ட்டும் ஒரு பிஞ்ச் சால்ட்டும் ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடாவும் போட்டு கலந்தால் அது வந்து இந்த ஆக்டிவேட்டர் ஆகிடும். இது வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் சயின்ஸ் இதை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நான் வந்து அதுக்கு ஃபெவிகம் எல்லா பாட்டிலும் யூஸ் பண்ணிக்கிறேன், ஏன்னா நான் ஆல்ரெடி வந்து செஞ்சு பார்த்துருக்கேன், அது வந்துச்சு, அதனால் ஃபுல் பாட்டில் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபுல் பாட்டில் முழுசையும் முழுசாக போட்டாது உள்ள, இது வந்து நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த லிக்விட் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும். இது வந்து நீங்கள் ரொம்ப நேரம் கலக்கணும்னா அவசியம்னா ஒரு டென் செகண்ட்ஸ் 20 செகண்ட்ஸ் அப்படியே ரெடி ஆகிடும். இது வந்து கொஞ்சமாக ஊற்றினாலே போதும், நிறையா நல்லா ஈஸியாக வந்துடும். கொஞ்சம் ரொம்ப நிறைய ஊற்றிட்டால் ரொம்ப தண்ணி மாதிரி ஆகிடும், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். பாருங்க, அவ்வளோ தான் ஊற்றிருக்கேன். இப்போ இதுக்கே அது வந்துடுது பாருங்கள், ஃபார்ம் ஆகுது பாருங்கள். அந்த ஜெல்லி பாருங்கள், அந்த கம்மு வந்து தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு, பவுலில் விட்டு தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். அது வந்து எல்லோ கலர் கம்மு, அது வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால அவ்வளோவா தெரிய மாட்டேங்குது, லைட்டாக தான் தெரியுது. இது வந்து ஃபஸ்ட்டு வந்து கையில் ஒட்டதான் செய்யணும், அது கையில் எடுத்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி வச்சாதான் அது வந்து நல்லா வாங்கி கடையில் வாங்குற மாதிரியே வரும். இல்லைன்னா அதுக்கு லைட்டாக கொஞ்சம் ஒட்டதான் செய்யணும். கையில் தொட்டால் ஒட்டல, ஆனால் கையில் எடுத்தப்போ அது வந்து ஒட்டிச்சு சமையலாம். அது வந்து கை இந்த கை வச்சு ரப் பண்ணால் அது வந்து ஒட்டாது, தனியாக வந்துடும். அது வந்து நீங்கள் அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணி விளாடுறதுனால இருந்தாலே அது வந்து நல்லா சூப்பராக கடையில் வாங்குற மாதிரி வந்துருக்கு. நீங்கள் பாருங்கள், ஒட்டி இருந்துக்கிறேன் கையில். அந்த கை வந்து ரெண்டு ஹேண்ட்ஸை சேர்ந்து ரப் பண்ணால் அது வந்து நல்லா சூப்பராக வரும். நான் கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுக்க ட்ரை பண்ணுறேன். இங்கே பாருங்கள், அது கொஞ்சம் அப்படியே கையிலே விட்டுருந்தால் அது கொஞ்சம் தண்ணி மாதிரி ஆகிடும். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லைம் வாங்குவோம்ல, அதே மாதிரி ஆகிடும். கொஞ்சம் நேரம் கழித்து அது மாதிரி ஆகாமல் இருக்குது. அதை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி விளாட்னா அது வந்து அப்படியே கடையில் வாங்குறது மாதிரி இருந்துச்சு. நான் பவுலில் இருக்கிறதுக்குள்ள ஸ்பூன் வச்சு எடுக்கிறேன் பாருங்கள், சூப்பராக வந்துச்சு பாருங்கள். இது நீங்கள் கலர் கூட சேர்க்கலாம். நான் வந்து அந்த ப்ளூலேயே நீங்கள் சேர்த்தா நல்லா மிக்ஸ் ஆகிடும். நான் வந்து அந்த ப்ளூவில் சேர்த்தப்போ செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நல்லா இருந்துச்சு, அதனால கொஞ்சம் வந்து கலர் நல்லா சேர்க்கலாம். செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் கூட சேர்க்கலாம், ஆனால் கொஞ்சம் கலர் கொஞ்சம் மிக்ஸ் ஆகாமல் இருக்கும். இப்போ பாருங்க, அழகாக வந்துச்சு அப்படி கையில். இது அட்ரஸ்ல அப்படியே கடையில் வாங்கிறேன் மாதிரி தான் வரும். ரெண்டு கையை சேர்த்து ரப் பண்ணாலே வந்து பாருங்க, அப்படியே இப்போ கையில் ஒட்டியிருந்தது அப்படியே அந்த இதுல ஒட்டின்னு வந்துருச்சு பாருங்க. நீங்கள் விளாடினே நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ விளாட்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ சூப்பராக வரும். பாருங்க, எவ்வளோ சூப்பராக வந்துச்சு.
பாருங்க, அப்படியே கடையில் வாங்குற ஸ்பாஞ்ச் மாதிரியே நல்லா ஸ்ட்ரெச் ஆகுது. அப்படியே கட் பண்ணிட்டு ஒட்டினா கூட அது நல்லா ஒட்டுது. நிறைய குழந்தைங்களுக்கு ஸ்லைம்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்லைம்னா. எனக்கு இப்போ தான் நான் நிறைய வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன், ஆனால் அப்போலாம் என்கிட்ட போரக் போட முடியல. இப்போ நான் வந்து போரக் போட வந்துருக்கேன். நான் சொன்ன எல்லாம் கலர் சேர்த்துருக்கேன், அதனால் நான் சேர்த்து கலர் சேர்த்துருக்கேன். இதை வந்து நீங்கள் ஒரு நல்லா மூடி உள்ள ஒரு டப்பா வச்சுக்கோங்க, அப்போ தான் அது வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும், இதே கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இல்லைன்னா அது வந்து ரொம்ப கல் மாதிரி ஆயிடுது. நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் உங்ககிட்ட சொல்கிறேன். பாருங்கள், நான் இதுவில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன், நல்லா சூப்பராக இருந்துச்சு. எத்தனை நாள் கூட வச்சுக்கலான்னு நினைக்கிறேன், தெரியல எனக்கு. கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சாப்பிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.